சுகமதியின் விரல் மீறும் நகங்கள் அத்தியாயம் மூன்று தலையை தாங்கினபடி செந்தாமரை உட்கார்ந்துருந்தா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சவ கிட்ட தாமதிக்காம நிதானமா எல்லாத்தையுமே சொல்லி இருந்தான் வெற்றி செல்வன் அவ உட்கார்ந்திருந்த தோற்றத்தை பார்த்து என்ன சண்டை போடுவான்னு பார்த்தா இப்படி உட்கார்ந்துருக்கா வெற்றி செல்வன் யோசனையானா ரொம்ப நேரம் பதில் வராததுனால செந்தாமரை இவனாவே அழைக்க அவன் நிமிந்து பார்த்த பார்வையில் கோவம் இருந்திருந்தா கூட சமாளிச்சிருப்பானோ எண்ணமோ ஒருவித இயலாமையும் மெல்லிய வலியும் தெரிய அவனுக்கு மொத்தமாவே ஸ்தம்பிச்சு போன உணர்வு அது விளக்கம் தர முனைந்தவனோட முன்னாடி கைய நீட்டி தடுத்தவ அதுக்குள்ள அலட்சிய பாவத்தை முகத்துல கொண்டு வந்துட்டா அவன் பார்த்த வலியும் தவிப்பும் இயலாமையும் மாயமோ அப்படிங்கிறபடியான தோற்றம் எதுவுமே பேசாம எந்திரிச்சு அந்த ரூம்ல ஒரு ஓரமா போய் நின்னா அவளுக்கு வெளி காற்றை சுவாசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஆனா அவ எதிர்பார்த்ததுக்கு மாறான ஒரு சூழல் வெளிப்பக்கம் ஒரு பெண்மணி கைபேசியில பேசிக்கிட்டு இருந்தா அட நிஜமாதான் அவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு வைத்தியாச்சி வந்து மாசமா இருக்குன்னு சொன்னதும் ஐயாவுக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா நான் கூட நீங்க எல்லாம் பேசிக்கிறத கேட்டுட்டு நம்ம ஐயா இம்பட்டு வீரப்பா திரியுறாரு இவராவது காதலிக்கிறதாவது அப்படின்னு நினைச்சேன் நம்ம ஐயா என்னன்னா கல்யாணம் செஞ்சு குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டே போக இப்போ அவளோட அவயங்கள் எதிர்பார்த்தது வேலை செஞ்சது அவனை பார்த்து வெற்றி செல்வன் ஏதோ ஒரு யோசனையில மூழ்கி இருந்தான் அதனால அவளை கவனிக்கல கோபம் சொற்கள்ல பிரதிபலிக்க யோ அதெல்லாம் கூப்பிட்டா என்ன சொன்னான்னு வெற்றி செல்வன் கவனிக்கல பேசிட்டா தன்னை கூப்பிட்டுட்டா அப்படிங்கறது மட்டும் புரிய தன்னோட சிந்தனையில இருந்து உடனே வெளியே வந்தான் என்னமா பரிவா கேட்டான் இதுவரைக்கும் அவாத ஒரு குரல் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி ஆள் கேக்கும் போதே குரல் கலங்கி இருக்க விழிகளுக்கு அணை போடுற வழி தெரியாம கீழ் உதட்ட சிறை செஞ்சுகிட்டா பார்வையும் எங்கேயும் வெறிச்சு அப்படின்னு சொன்னவன் பின்னந்தலைய கோதி இப்ப அங்கிருந்த நாற்காலியில தலைய தாங்கினபடி தொப்புன்னு உட்கார்ந்தான் ஆழமா ஒரு மூச்சு எடுத்துட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தவன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்ல அவகிட்டயே கேட்டான் அவ அவனோட விசித்திரமான செய்கைகளை அசையாம பார்க்கவும் அப்போ இதுதான் சரின்னு தோணுச்சு எப்படி அத்தனை பேர் கூடுனாங்கன்னு தெரியல அவங்க முன்னாடி வைத்தியாச்சி நீ மாசமா இருக்கேன்னு சொல்லவும் என்னால என்ன சொல்றதுன்னு அவன் தடுமாறினான் மறுபடியும் நிறுத்தி மெல்லிய குரல்ல தப்புதான் அப்ப யோசிக்க நேரம் இல்லை இப்ப யோசிச்சா புரியுது ரொம்ப பெரிய தப்புதான் நானா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது எங்கேயோ பார்த்தபடி சொன்னான் சரி இப்போ இதை எப்படியாச்சும் சரி செய்ய பாக்கலாம் உன் மேல இருக்க விருப்பத்தால நான் தான் கிட்ட நீ மாசமா இருக்கேன்னு பொய் சொல்ல சொல்லி அதை சாக்கா வச்சு என்னோட வைஃபன்னு பொய் சொல்லிட்டேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன் இப்போ இதுல பின்வாங்க எனக்கு வேற வழி தெரியல பிசிறற்ற குழல்ல சொல்லி முடிச்சான் அவன் தெளிவா திட்டத்தை சொல்லும் போதே இவ்வளவு நேரமும் இத பத்தி தான் யோசிச்சிருக்கான் அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சுது யோ ஊர் தலைவர் பரமேஸ்வரன் ஐயாவோட மகன் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா இருக்காதா காட்டமா கேட்டா அத சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் உரைச்சது அப்பா பேர சொன்னா கோவப்படுவானே அப்படின்னு அதுக்கப்புறம் கோவப்பட்டா என்ன அப்படிங்கற அலட்சியமும் வந்து ஒட்டிக்குச்சு ஆனா அவளோட எண்ணத்துக்கு மாறா ஹம் அவரோட குணம் எனக்கும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்படி நிதானமே இல்லாம இருக்கேன் நெற்றிய தடவனபடி சொன்னான் ஏன் இப்படி இருக்கான் அவளுக்கே அப்படி தோணிடுச்சு முதல்ல எழுந்து நில்லு இப்படி சோர்ந்து போய் உக்காராத சொன்னவ அவன் திமிர் காட்டி இருந்தா இவளும் திமிர் காட்டி இருந்திருப்பாளோ என்னமோ ஒரு மாசமா அவன் அப்படி அவன் இப்படி அப்படின்னு பெருமை புராணங்கள் கேட்டு சலிச்சவளுக்கு இவனோட புதிய அணுகுமுறையை எளிதா ஏற்கவே முடியல அப்படின்னு சொன்னான் சலிப்பா அவன் அவனோட இயல்புல இல்லையோ அப்படின்னு தோணுச்சு யோ என்னையா இது செந்தமர மறுபடியும் கேட்க என் அம்மா சொன்ன மாதிரி இதெல்லாம் என்னால் முடியாது போல எங்க அப்பா கனவு எனக்கே என்ன பிடிக்கல மாஹி சோர்வா சொன்னான் மாஹி யாரு எல்லாத்தையுமே அந்தரத்துல விட்டுட்டா இப்போ இந்த கேள்விக்கு பதில் அவளுக்கு ரொம்ப அவசியமா பட்டுச்சு ஏதேதோ கொட்டிக்கிட்டு இருந்தவன் அப்போதான் தெரிஞ்சவன் போல என்ன அப்படின்னு கேட்டான் தெளிவான ஸ்ருதி ஏறின குரல்ல ஏதோ மேஹின்னு சொன்னீங்க யாருன்னு கேட்டேன் உன்னை மஹினா சொன்னேன் அவனை நினைச்சு அவனே அது சேர்த்தது சில நொடிகள் தான் அதுக்குள்ள தன்னை மீட்டு அது மேகி நூடுல்ஸ் இருக்குல்ல அதுதான் சுருக்கி விரிச்சி திரிச்சி மேஹினு சொல்லியிருப்பேன் அவன் விளக்கமா சொல்ல நம்ப முடியலையே அப்படிங்கிற பாவனையில் அவ பார்த்து வச்சா பெயர் காரணம்லாம் இப்ப ரொம்ப அவசியமா நிறைய வேலை இருக்கு இந்த பிரச்சனைய சமாளிக்க நான் சொன்ன மாதிரி சொல்லிடலாம் சரியா கவனிக்கிறான் கவனிச்சதும் தன்னிச்சையா சுத்தி முத்தி யாரையாவது அழைக்கிறாளா அப்படின்னு தேடினான் என்ன தேடுற யார கூப்பிட்ட ஒன்னதான் ஏய் அடங்கவே நீ ஊர் தலைவர்டின் அது உனக்கு ஞாபகம் இருக்கா மரியாதை கூட என் மானத்தை வாங்கிடுவ போல இருக்கேடி இன்ச பின்ன நீங்க சொன்ன மாதிரி சொன்ன ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டா அலட்சிய பாவனையில தோலை குழுக்கினவாறு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னான் அவன் அவனோட இயல்பான ஆங்கிலத்திலையும் அந்த உச்சரிப்பில் இருந்த வித்தியாசத்திலையும் ஒரு நொடி அவனை ஆழமா பார்த்துட்டு கண்டிப்பா உங்களை தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னான் என்னால சமாளிக்க முடியும் என்ன மறுக்க மாட்டாங்கிற தைரியத்துல தான் அப்படி ஒரு பொய் சொன்ன இப்பதான் தெரியுது அவளுக்கு விருப்பம் இல்ல போலன்னு அதான் உண்மைய ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிடுவேன் இந்த விஷயத்தை எப்படி வேணும்னாலும் என்னால சமாளிக்க முடியும் ஆனா ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை திருமணம் செய்யற தவிர கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன் அது செஞ்சிட்டா என் அப்பா கூட என்னை மன்னிக்க மாட்டாரு மனசுல இருந்து சொன்னான் அவன் அவனோட உறுதியும் தெளிவும் அவளுக்கு விசித்திரமா இருந்தது இந்த முடிவு என்னோட சம்மதம் நீங்கள் அப்படி ஆழமா சொல்லல சொல்லாமலே இருந்திருக்கலாமே ம் இருந்திருக்கலாம் உன்னையும் என்னையும் இணைச்சி இந்த ஊர் கதை பரப்பாமல் இருந்திருந்தா நீ என்கிட்ட திரும்ப திரும்ப வம்பு வளர்த்து ஊர் மக்களோட வாய்க்கு தீனி போடாம இருந்திருந்தா நீ மயக்கம் போடாம இருந்திருந்தா அப்போ கூட்டம் கூடாம இருந்திருந்தா

மெல்லிய ஆவலும் ஏக்கமும் அவனுக்குள்ள இருந்தது என்ன உலர்றீங்க நம்மள என்னச்சி ஊர்ல என்ன பேச்சு எதுவுமே தெரிஞ்சுக்காம சுத்திக்கிட்டு நீ தனியா இந்த ஊருக்கு வந்தியான் வந்ததும் என்னதான் தேடி வந்தியான் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினியான் உனக்கு நான் சகல வசதியும் செஞ்சு தந்தேனா உடனே வேலை வேற போட்டு கொடுத்துட்டேனா உனக்கு தனியா இருக்கோமேன்ற பயமே இல்லையா ஏன்னா நான் இருக்கேன்னு தைரியமா இப்படி என்னென்னமோ அவங்கள ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க அவனோட விளக்கத்துல அவ பிளந்தா இப்படியுமா பேசுவாங்க இது என்ன எங்கயாச்சும் லாஜிக் ஒத்து போகுதான் உங்களை தேடி வந்தேன் பரமேஸ்வரன் ஐயானு தெளிவா கேட்டுதானே வந்தேன் அவங்களே அந்த பேச்சு ஓஞ்சி விட்டுருப்பாங்க ஆனா நீ என்னை தேடி தேடி வம்பு வளர்க்கவும் அந்த பேச்சு இன்னுமே வளர்ந்துருச்சு கோபமா சொன்னா வெற்றி செல்வன் உங்களுக்கே இது அநியாயமாக தெரியல நான் உங்களை இன்னைக்கு தான் ரெண்டாவது முறை பார்க்குறேன் நான் உங்களை தேடி தேடி வம்பு வளர்த்தேனா இந்த ஊருக்கு வந்த பத்து நாளில் காலையில் எல்லாரும் நேரமே வயலுக்கு போனாங்களா அவங்கள பார்த்து நீ என்ன கேட்ட என்ன இவன் கேட்குறான் அவள் வினோதமாக பார்க்கவும் அவனே பதில் சொன்னான் ஏன் இந்த நேரத்துக்கு போறீங்கன்னு அவங்க கிட்ட வம்பு வளர்த்து தொழிலாளிகளோட உரிமை முதலாளிகளோட கடமைன்னு பக்கம் பக்கமாக வசனம் பேசி உங்க ஐயா கிட்ட நான் பேசுறேன்னு ஏதோ உரிமைப்பட்டவ மாதிரி சொல்லிருக்க ஆனா அவங்கதான் விளக்கம் தந்துட்டாங்களே இப்போ நேரமா போய் வேலை செஞ்சுப்போம் வெயில் அதிகமா இருக்கும் போது ஓய்வு எடுத்துப்போம் சொன்னாங்களே அதுக்கப்புறம் சொல்லலையே அப்படின்னு நியாயமா சொன்னான் அத எங்க அவங்கள நீ சொல்ல விட்ட நீ பேசி ஓஞ்சதும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்ன நீ பேசெல்லாம் இல்லன்னு ஆகிடுமா என்ன இதெல்லாமா பிரச்சனை பரிதாபமா கேட்டா நீயும் கிராமத்தில் தானே அங்கெல்லாம் எப்படி பேச்சு தெரியாதா வரும் முழங்காலுக்கோ முடிச்சு போட்டா எப்படி எனக்கு மட்டும் எப்படி தெரியும் சொன்னான் இதுக்காக கல்யாணங்கிறது பெரிய முடிவு அதை அவ்ளோ சுலபமா எடுத்துருவீங்களா என்ன உன் மேலே பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு எடுத்தேன்னு நினைச்சியா என்ன என்ன இறக்கமா நீங்களா அப்படி பரிதாபப்பட்டு வாழ்க்கை தர அந்த அளவுக்கா நான் இருக்கேன் கோபமா கேட்டா அப்படி எல்லாம் எனக்கு என்னமே இல்ல நீ அப்படி யோசிச்சியான்னு கேட்டேன் தட்ஸ் இட் அப்படின்னு சொன்னா தோலு குலுக்கினபடி மேல அவனே தொடர்ந்து ரெண்டு முறை உன்னை பார்த்திருக்கேன் என்னவோ உன்கிட்ட பிடிச்சிருந்தது அந்த பிடித்தம் கல்யாணம்னு ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்கோம் மனச மறைக்காம அவன் சொல்லிட்டு போயிட என்ன அப்படின்னு அவ கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா நிசப்தம் அழகா ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தது அந்த இடத்த பேச்சிழந்த நிலை அப்படிங்கறத விடவும் செந்தாமரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாத நிலை என்ன ரொம்ப மோசமாவா இருக்கேன் இவ்வளோ ஷாக் ஆகுற வெற்றி செல்வன் அவளை சீண்ட அவனை முறைச்சி பார்த்தா செந்தாமரை நீங்க சொல்றத நம்ப முடியலையே எங்கேயோ பார்த்தபடி சொன்னான் அவனோட சிரிப்பொலியில அவ அவனோட முகத்தை பார்க்க எனக்கே நம்ப முடியல உன்னால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டான் இந்த சொற்களுக்கு கோபம்தான் வந்தது அவளுக்கு மெல்லிய குழப்பமும் எழ ஐயோ ஏன் குழப்புறீங்க தலையில் கையை வச்சுட்டு அவள் புலம்ப மாஹி எந்த குழப்பமும் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் உன்னை பிடிச்சி போனதுனால்தான் கல்யாணம் வரைக்கும் யோசிச்சுட்டேன் உனக்கு இப்போ விருப்பம் இல்லைங்கிறப்ப நானே தெளிவாக பேசி நிறுத்திடுறேன் ஆனால் இனிமேலும் நீ இந்த ஊரில் இருக்க வேணாம் திருச்சியில என்னோட ஃப்ரெண்டு இருக்கா நீ அங்க போக தேவையான ஏற்பாடு நான் செஞ்சிடுறேன் திட்டங்களை சொல்ல மாஹி அப்படிங்கற இப்போமே அவளுக்கு வித்தியாசமா பட்டுச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டான் அப்படிங்கறதுனால அத பற்றின கேள்விய அவன் எழுப்பல அவனோட தொடர் திட்டங்கள்ல சப்பா போதும் உங்க மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சொன்னத மேற்கொண்டு எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி அவனோட கைபேசி இடைப்பட்டது வெற்றி செல்வன் அந்த கைபேசியில உலர்ந்த பெயரை பார்த்ததுமே என்னடா இன்னும் போன் வரலையேன்னு நினைச்சேன் இதழ்களை கேலியா சுழிச்சவன் வேண்டும்னே அழைப்பை ஏற்கல மறுபடியும் ஒரு அழைப்பு இந்த முறை அழைப்பு துண்டிக்கும் நேரம் வரைக்கும் வேணும்னே காக்க வச்சிட்டு எடுத்தான் இவ்வளோ நேரமும் செந்தாமரை தேடிக்கிட்டு இருந்த அவனோட கம்பீரமும் மெல்லிய கர்வமும் அவனோட முகத்துல மறுபடியும் ஒட்டிக்கிச்சு அவளையும் அறியாம அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான் ஏ ஆளுங்க எங்க வரிசையின் எதிர்ப்புறத்துல கர்ஜனையா ஒழிச்சது மாரியப்பனோட குரல் இந்த ஊரோட பழைய தலைவர் என்கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப அலட்சியமா கேட்டவன் எதிர்பரத்தை இன்னுமே வெறி ஏற்றனா வேணாம் வெற்றி ஏதோ சின்ன பையன்னு பாக்குறேன் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அவனுங்கள விட்டுடு ஹூ என்னை கொல்ல வந்தவங்கள காப்பாத்த உங்களுக்கு என்ன இவ்வளோ அக்கற மிஸ்டர் மாரியப்பன் இலகுவா மெல்லிய கொள்ள தொடங்கின பேச்சு அழுத்தமான குரல்ல முடிஞ்சிருந்தது மாரியப்பன் அப்படிங்கிறது யாருன்னு ஊருக்கு புதுசா வந்திருக்க செந்தாமரைக்கு புரியாத போதும் கொல்ல வந்தவங்க அப்படிங்கிற பேச்சுல ரொம்பவே கலவரம் ஆயிட்டா உன்னை தட்டி வைக்க தான் இது வரைக்கும் நினைக்கிறேன் கொல்லணும்னு இது வரைக்கும் யோசிச்சதில்ல அந்த அளவுக்கு எங்களை போக விட்றாத மாரியப்பனோட கோபத்தின் அளவு ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிரதிபலிச்சது அதீத கோபம் தான் அப்படிங்கிறது அவரோட கட்டுப்பாட்டை மீறி வெளிப்படும் வார்த்தைகள்லயே புரிஞ்சுது ஓ சரிங்க மிஸ்டர் மாரியப்பன் உங்களை மீன் உங்களையும் உங்க கூட்டாளியையும் அந்த அளவு பெரிய விளையாட்டெல்லாம் விளையாட விட மாட்டேன் நீங்க கவலையே படாதீங்க கேலி குரல்ல வெற்றி செல்வன் சீண்டி நீ தவறுதெல்லாம் சொல்லிட்ட வார்த்தைகளை நான் கவனிச்சிட்டேன் அப்படின்னு எதிர்புறத்துக்கு உணர்த்தினான் ஏய் யாரு யார் எனக்கு கூட்டாளி அதெல்லாம் யாரும் இல்ல நான் தனிதான் நான் மட்டும்தான் படபடனு இடைவெளி இல்லாம ஆவேசமா கத்தியவரோட குரல் கொஞ்சம் நடுங்கிதான் போச்சு அவரோட நடுக்கத்தை கைபேசியிலேயே கணிச்சு விட்டவன் வாய் விட்டு சிரிச்சு சரி சரி நான் நம்புகிறேன் விடுங்க விடுங்க சொன்ன வார்த்தைகளில் அவ்வளோ விஷமம் வேணாம் வெற்றி ஏதோ வந்தமா ஊரை சுற்றி பார்த்தோமான்னு புறப்படுற வழியை பாரு அதை விட்டுட்டு இங்கே இருக்கேன்னு நீ வீம்பு செய்ய செய்ய உன்னோட ஆயில் நீயே குறைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ மாரியப்பன் மறுபடியும் எச்சரிக்கை சொல்ல மிலிட்ரிக்காரம் உயிருக்கு பயப்படுவேன் நான் நினைச்சிங்க அதுக்கும் வெற்றி செல்வன் சிரிச்சான் முடிவா என்ன சொல்ற ஆளுங்களை வெளியே விட முடியுமா முடியாதா மறுபடியும் கர்ஜித்தாரு மாரியப்பன் அவருக்கு அவங்கள மீட்டே ஆகணும் வரைக்கும் இந்த வேலைகளுக்கு அனுப்புனது அவரோட நேரடி ஆட்களை அவங்களால வெற்றி செல்வன எதுவுமே செய்ய முடியல அதனாலதான் இந்த முறை வேற ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாரு தற்சமயம் அனுப்பியிருந்த ஆட்கள் கொஞ்சம் பெரிய இடத்துல இருந்து வரவழைக்கப்பட்டவங்க இப்போ அவங்கள மாரியப்பன் திருப்பி அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வெற்றி செல்வனும் நிதானமா எந்த ஆளுங்களே மிஸ்டர் மாரியப்பன் போலி பணிவோட கேட்டான் இனி அவன் கூட பேசி புரிஞ்சுக்கிட்ட மாரியப்பன் உனக்கு நேரம் சரியில்லை வெற்றி கவனம் அப்படிங்கிற எச்சரிக்கையோட காலை கட் பண்ணியிருந்தாரு அழைப்பு துண்டிக்கப்பட்ட கைபேசிய பார்த்தவனோட இதழ்கள் இகழ்ச்சியா வளைஞ்சது இவ்வளோ நேரமும் சுற்றுப்புறமும் உரைக்கல எதிரில மீன் குஞ்சா மெல்லசா வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்க மங்கையையும் கவனிக்கல சட்டுன்னு இருக்கிற இடம் உணர்ந்தவன் அது மாஹி அப்படின்னு தொடங்க போதும் நீங்க மாஹிக்கு சொன்ன விளக்கமே இன்னுமே காதல நிக்குது இனிமே புதுசு புதுசா மூளைக்கு வேலை தந்து சொல்லாதீங்க அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமையே இல்லை பட படன்னு பொறிஞ்சு நொடிச்சுக்கிட்டா உங்க போன் நம்பர் கொடுங்க ஒரு போன் வந்ததுமே கிட்ட இருக்கவள மறந்துடுறீங்க இனி அப்பப்போ போன் பண்ணி என்னை ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இலைமறை காயா தன்னோட சம்மதத்தை சொன்னது அவனுக்கு சுத்தமா புரியல அவன் பாட்டுக்கு ரொம்ப இயல்பா அவனோட கைபேசி இலக்கங்களை தந்தான் அதை குறிச்சுக்கிட்டவ கொஞ்சம் யோசிச்சு ஆமா வேஷ்டிக்கு எதுக்கு பெல்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவனுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு ரத்தம் முழுக்க முகத்துக்கு பாயறது போல திடீர்னு செவந்து போய் படபடப்பானான் அவனுக்கு வேஸ்டிங்கிற உடையே பரிச்சயம் இல்ல இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுலயும் ஊர் தலைவரா நின்னே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு அப்புறம் சின்ன பையன் போல தோற்றம் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசமா தெரியக்கூடாது அப்படின்னு வேஷ்டி அணிய தொடங்கினான் ஆனால் பழக்கமே இல்லாத உடை அப்படிங்கிறதுனால அவனால இலகுவா அந்த உடையில பொருந்தவே முடியல கட்டி பழகி முயற்சி பண்ண போதும் வேஷ்டி இடுப்புல நிப்பேனா அப்படின்னு சதி செய்ய வேற வழியே இல்லாம வேஷ்டியை இடுப்புல நிக்க வைக்க பெல்ட் போட தொடங்கினான் இது வரைக்கும் யாருமே கவனிச்சது

உடலின் சோர்வாலையோ அவளுக்கு உடனடியா அவளோட புலன்கள் ஒத்துழைக்காம சதி செய்ய மறுபடியும் சரியா இருந்தவளை இந்த முறையும் தாங்கினது வெற்றி செல்வன்தான் அவ பழுத்த நிலையில இருந்திருக்க இவன் குனிஞ்சபடி அவளை தாங்கி கொள்ள பிடிமானத்துக்கு அவனை பிடிக்க முயற்சித்தவளோட கைகள் ஆகப்பட்டது அவனோட பெல்ட் அந்த வித்தியாசத்துல அவளோட மயக்கம் முழுக்க தெளிஞ்சிருச்சு அப்போ இருந்த மனநிலையில அவ அதை கேட்கல இப்போ அவளுக்கு கேட்டே ஆகணும் அப்படின்னு தோணி இருக்க கேட்டிருந்தா இதை எப்போ கவனிச்சா அப்படின்னு நினைச்சவ அவசர அவசரமா சட்டைய நன்னா இறக்கி விட்டபடி தன்னை சுத்தி பார்வையை ஓட்டினபடி அதெல்லாம் எதுவும் இல்லையே உனக்கு யார் சொன்னது அப்படின்னு அவசரமா கேட்டான் இவ்வளோ நேரமும் கம்பீரமா கைபேசியில பேசிக்கிட்டு இருந்தவன் அதுக்குள்ள முழுக்க ஒவ்வொரு செயல்லையும் மாறி இருக்க விழுந்து விழுந்து சிரிச்சா செந்தாமரை ஏய் சிரிக்காத பற்களை கடிச்சபடி இவன் சொல்ல ஊர் தலைவர்னு சொன்னாங்க ஒரு வேஸ்டிய கூட கட்டிக்க தெரியாது போல அவ மறுபடியும் சிரிக்க ப்ளீஸ் அதெல்லாம் எதுவும் இல்ல சும்மா இன்னைக்கு நிக்கலன்னு போட வேண்டியதா போச்சு அவன் சமாளிக்க அவன் நம்பிடுறவளா என்ன சரி விடு யார்கிட்டயும் சொல்லிடாத சரியா அவனே கொஞ்சம் இறங்கி வந்து கேக்க அதுக்கும் அவ புன்னகை தான் செஞ்சா அப்படின்னா மாஹினா என்னன்னு சொல்லுங்க டீல் பேசுறான் இவ ஒருத்தி சலிச்சுக்கிட்டவ அதெல்லாம் முடியாது போ பீம்பா சொன்னான் கூடவே பேச்ச மாத்திர விதமா சரி சரி இங்கே மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருந்தா நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சத்தியம் அடிச்சு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க நீ மயக்கமா இருக்க மாதிரியே படுத்துக்கே இருக்க மாதிரி பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்ல அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க நான் உங்க போன் நம்பர் வாங்கியிருக்கேன் இன்னும் மக்கு மாதிரியே இருக்கீங்க செந்தாமரை காய புரியல உங்களை மக்குன்னு சொன்ன எதுக்கு பாருங்க நீங்க இந்த ஊர் தலைவர் பரமேஸ்வரன் ஐயாவோட மகன் நீங்க மத்தவங்க முன்னாடி கீழே இறங்குறது எனக்கு பிடிக்கல அதனால அவன் நிறுத்த அதனால புருவங்களை ஏற்று இறக்கி அவனும் கேட்டான் அதனால நீங்க சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா செந்தாமரை இப்ப ஒரு வழியா அவனுக்கு புரிஞ்சிருக்க ஏய் நிஜமாவா அப்படின்னு ஆர்பரித்த கையோட அவளை அணைக்க பக்கத்துல போனான் மிரண்டு போனவ கொஞ்சம் விலகி நின்று என்ன அப்படின்னு அவளுக்கு எதுவுமே அவளுக்கு வெற்றி செல்வன் கைபேசியில பேசும்போது மிலிட்ரி காரமாக அப்படின்னு சொல்லியிருந்தான் பொதுவா ஊர் பக்கம் வளரும் ஆண்களுக்கு வேஸ்டிங்கிறது இலகுவான உடைதான் ஏன்னா லுங்கிய கட்டி பழகிருப்பாங்க பெண்களுக்கு நைட்டி போல ஆண்களுக்கு லுங்கி தேசிய உடை போல அதனால வேஷ்டி கட்ட சிரமப்பட்டு அவ யாரையுமே பார்த்ததில்ல அதோட வெற்றி செல்வனோட பேச்சு வழக்குலயும் ஆங்கில உச்சரிப்புலயும் நல்ல வித்தியாசங்கள் தெரியுது இப்போ அவனோட செய்கையும் என்னவோ கிராமப்புற வழக்கம் போலவே தெரியல இவ்வளவு சந்தேகங்கள் இருந்தப்போவும் ஏன் இவனை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறான்னு அவளுக்கே புரியல அவங்கிட்ட விளக்கங்களை கேட்கவும் அவளுக்கு தோணல வெற்றி எப்படி அவளை பத்தி அவளே சொல்லட்டும் அப்படின்னு நினைக்கிறானோ செந்தாமரையும் அதையேதான் நினைச்சா இந்த திருமணம் சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்தை மனசுக்குள்ள எப்பவோ கடந்திருந்தா காரணம் பரமேஸ்வரன் ஐயா அவர் அப்படின்ன போதிலும் அவரோட பேருக்கு கலங்கம் ஏற்படும்படியான ஒரு விஷயத்த அவளால யோசிக்கவே முடியாது ஆனா பரமேஸ்வரன் ஐயா மட்டும்தான் காரணமானா நிச்சயமா இல்லதான் அவளோட குழப்பமான தோற்றத்துல அது சாரி உனக்கு நிஜமாவே சம்மதமா அப்படின்னா அவனோட செய்கையில அவனே சங்கடப்பட்டபடி தெரியல ஆனா நீங்க பொய் சொன்னதா சொல்றேன்னு சொல்றது எனக்கு சரியா படல அப்படின்னு சொன்னவ அவன் பதிலை எதிர்பார்க்காம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன இவ அப்படின்னு போற அவளையே யோசனையோட பார்த்துக்கிட்டு இருந்தான் வெற்றி செல்வன் இவங்களோட திருமணம் நடக்குமா நடக்காதா என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை வாங்க அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம்